குவைத்தில் நாளை தூக்கிலிடப்பட இருந்த இரு தமிழர்களின் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை முழுமையாக ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. திருவாரூரை அடுத்துள்ள முத்துப்பேட்டையைச் சேர்ந்த இளைஞர் சுரேஷ், கும்பகோணத்தைச் சேர்ந்த தாஸ் ஆகியோர் குவைத்தில் பல ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்தனர். குவைத்தில் கடந்த 2008 நடந்த கொலை வழக்கில் சுரேஷுக்கும் தாஸுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. சுரேஷின் தந்தை சண்முக சுந்தரம் குவைத் சென்று தமது மகனை மீட்க நீதிமன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இதில் எந்தவித பலனும் ஏற்படாததால் தமது மகனின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயன் மூலமாக பிரதமருக்கு சுரேஷின் தாயார் மல்லிகா கடிதம் அனுப்பினார். இதனையடுத்து இந்திய தூதரகம் களத்தில் இறங்கி முயற்சிகளை மேற்கொண்டது. அதன் பலனாக குவைத்தின் உயர் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினார்கள். அதைத் தொடர்ந்து தமிழர்களின் தூக்கு தண்டனையை குவைத் அரசு நிறுத்தி வைப்பதாக தெரிவித்துள்ளது. தண்டனையை முழுமையாக ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக குவைத்திற்கான இந்திய தூதர் சதீஷ் மேத்தா கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் AKS விஜயன் உள்ளிட்டோருக்கு அனுப்பிய கடிதத்தில் இந்த தகவலை அவர் கூறியுள்ளார். தமது கணவரின் தூக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது குறித்து காளிதாஸ் செலியின் மனைவி அனுஷியா தேவி தெரிவித்தார். எங்க வீட்டுக்காரர் வந்து குவைத் நாட்டுல இந்த மாதிரி கொலை வழக்குல மாட்டி தூக்கு தண்டனைக்கான கடைசி கட்டத்துல இருந்தாரு. அப்போது எனக்கு வந்து எந்த நிகழ்ச்சியும் காப்பாற்றப்படாத சூழ்நிலை, அவர் கொண்டு போயிட்டாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி டிவி நிகழ்ச்சி வந்து நீங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேசின போது அந்த அந்த கடைசி கட்டத்துல காப்பாத்தினது MP விஜயன் ஐயாவரும் ரொம்ப தொலைதொடர்பு செஞ்சு எங்களை எங்க வீட்டுக்காரரை காப்பாத்தினதுக்கும் என் பிள்ளைங்களுக்கு ஒரு தகப்பனை கொடுத்ததுக்கும் ரொம்ப மனசார நன்றி சொல்றேன். மத்திய கவர்மெண்ட்டுக்கும் நன்றி சொல்றேன்.